சரி சென்னை டீம் வர வச்சிருமே எனர்ஜெட்டிக் டீம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு மாதிரி தான் ஸ்டேஜுக்கே வருது எல்லாமே செல்லக்குட்டிஸ் தான் அது எவர் கிரீன் மாப்பிள என்னைக்குமே மாப்பிள இன்னைக்கு மாப்பிள நேத்து மாப்பிள நாளைக்கு மாப்பிள சரி சென்னை டீமை ஷேர் பண்ண விடலாமா சென்னை டீம் இப்போ நல்ல ஒரு ஸ்விங்கில் இருக்கக்கூடிய டீம் ரீசெண்டாக வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அடித்த டீம் இன்னும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அடிக்க போகிற டீம் ஸோ அவங்ககிட்ட இருந்து நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க நமக்கு அதில் ஏதாவது ஷேரிங் தராங்களாங்கிறத சொல்லும்போது கேட்டு வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க யூஸ் பண்ணலாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை நம்ம பிரான்ச்சுக்கோ நம்ம பர்சனல் லைஃபுக்கோ கூட தேவைப்படலாம் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் கேஷ் பண்ணிக்கோங்க தேவைன்னா வச்சுக்கோங்க தேவையில்லைன்னா பறக்க விட்டுருங்க சரி உங்களுக்குள்ள நான் ஸ்போர்ட்டிவாக பேசுகிறேன் யார் வரான்னு பார்ப்போம் யார் மைக் கேட்குறா ஹலோ ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங் என் பேர் துரை சென்னை மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இல்லை நிறைய பேர் புதுசாக இருக்காங்கல்ல அதான் சொன்னேன் சரி ஓகே இப்போ வந்து எங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை டீமை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன டைம் இதே மாதிரி சென்னை டீம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜீவாவும் அருண்வேல் மட்டும் நின்னாங்க ஒரே ஒரு டீமாக நின்னாங்க இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆட்களும் எங்கள் கூட இருக்காங்க ரொம்ப இது ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் மட்டும்தான் சென்னையில் போய் ஃபஸ்ட்டு ஒத்தையில் இருந்தேன் நான் மட்டும்தான் சிங்கிளாக இருந்து தான் அப்புறம் லக்ஷ்மணனை வந்து ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு நாள் நைட்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போது நம்ம ஒரு டீம் ஃபார்மேட் கொண்டு வருவோம் எப்படி சொல்கிறதுன்னா திருநெல்வேலி தென்காசி அப்படிலாம் இல்லாமல் ஓவரால் ஒரு டீமை நம்ம செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது ஒரு சிலவங்களை கேட்டோம் இவங்களை கொடுங்க இவங்களை கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டோம் அந்த மாதிரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஸோ ஃபைனலாக ஒர்க் எடுத்தால் மட்டும்தான் எல்லா டீமும் உள்ளே கனெக்ட் ஆவாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஆரம்பித்தோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் அதான் வேற என்ன அதுக்கப்புறம் இதுவும் ஷேர் பண்ண நினச்சோம் என்னென்னா இப்போ கரண்ட்டாக ரீசெண்ட் டைமில் நானும் இவரும் சென்னையிலேருந்து எப்படியாவது ஓடி வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோம் அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோம் இப்போ ரெண்டு நாள் இருக்குமா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால் ஏர்போர்ட் வழியாக வரும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி அங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் சென்னையில் ஜெகவாணிசியை வச்சு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அது பண்ணாமல் நாங்கள் அங்கேருந்து வரக்கூடாதுன்னு ஒரு சில முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் மற்றதை ப்ராஜெக்ட் மேனேஜர் ஷேர் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த ஸ்டேஜ் பார்த்தோன்னு பேச யாருக்குமே ஃபஸ்ட்டு உள்ளே வந்தனே இந்த ஸ்டேஜ் ஏறி தான் பார்த்தேன் இந்த இதில் எப்பா ரொம்ப பெருசாலாக இருக்குது என்னதை போட்டு பேச அப்படின்னு யோசனை வந்துச்சு அதே தான் போன டைம் வள்ளியூரில் நின்றுட்டுருந்தேன் இந்த டைம் சென்னையில் நிற்கும் போது பத்து பேர் நிற்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது அதுமாதிரி என்னென்னா நானும் துரையும் தான் ஒரே ஒரு ரூமில் ரெண்டு பேர் தான் இருந்தோம் இன்றைக்கி வந்து ரெண்டு ரூம் இருக்குது நம்ம சென்னையில் ஆட்கள் வந்து நம்ம வந்து
சைட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறையா நம்ம கூட ஆள் நிறைய இருக்கணும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம உண்மையிலே நிறையா இது பண்ணோம். வேற ஒன்று நிறைய டீம் இருக்குது சைட்டுமே அதுமாரி நிறையா நமக்கு சென்னைக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் மழை சீசனால் அங்கே கொஞ்சம் எடுக்க முடியல. ஜனவரியிலேருந்து நமக்கு நிறையா ஹாஸ்பிட்டலு அப்பார்ட்மெண்ட்டு நமக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் நாலுமே நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு, அதனால் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு கண்டிப்பாக வரும். கேபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். கேபி வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் சார். என்னென்னா அவர் வந்ததுலேருந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. என்னென்னா ஒவ்வொரு அமௌண்ட்டு வாங்குறதா இருந்தாலும் அதில் ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கு. என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸு அதெல்லாம் மட்டும் தர மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல. ₹15 டேபிளில் இருந்துச்சு, டேபிள்னா அந்த சிஸ்டம் பக்கத்தில் டேபிளில் இருந்துச்சு. சரி சோப்பு வாங்கணுமே கடை அடைக்க போகிறான், ஒரு 10 ரூபா சோப்பு வாங்க கண்டி அந்த 15 ரூபா எடுத்துட்டேன். அதை வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்து கடைசியில் மனசாருக்கு வரைக்கும் அடிச்சிச்சு சார், கேமரா செக் பண்ணணும் அதை செக் பண்ணணும் அப்படின்னாச்சு. சார் சொல்லிட்டாரு 15 ரூபா தானப்பா விடுங்கப்பா அப்படின்னாச்சு. இல்லை சார், 15 ரூபா என் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிறாரு. ஆனால் அவர் மேலே அவர் சந்தேகம் இல்லை, எங்கள் மேலே தான் சந்தேகம், வேறு ஒன்றுமே இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி காளீஸ்வரன்லாம் நல்லா சைட் இப்போ நல்லா பார்த்துட்ருக்காப்புல. அதுமாரி மேடம் மேடம் வந்து நல்லா சூப்பர் டெவலப் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. அதுமாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயமும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைப்பட்றாங்க. அப்புறம் விக்னேஷ் சர்பச்சல்னா நல்ல சைட்டை பற்றி எல்லா விஷயமும் தெரியும், உண்மையிலே சொல்லப்போனால் எல்லா விஷயமும் தெரியும். டெக்னிக்கல் நாலேஜு நல்ல நிறையவே இருக்குது. இப்போ நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப தேங்க்யூ நல்ற. அதுமாரி கிருஷ்ணா இப்போ தான் வந்திருக்காப்புல பர்ச்சேஸுக்கு, அவருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஆசைப்பட்றேன் சார். ஓகே சார், அவ்வளோதான் சார். குட் மார்னிங் எவ்ரிவான். என்னை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ இட்ஸ் பீன் ஜஸ்ட் 6 மந்த்ஸ் டு த ஆஃபீஸ். ஐ வுட் லைக் டு தேங்க் த மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் MD ஃபார் ஜாயினிங் மீ ஹியர். தென் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஐ லைக் டு தேங்க் அவர் மேனேஜர் அண்ட் ஃபார்மர் மேனேஜர் ஃபார் கீப்பிங் ட்ரஸ்ட் இன் மீ. ஏன்னா பீங் எ சிங்கிள் டிசைனர் அவங்க வச்சுருக்க ட்ரஸ்ட் ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ நான் கொடுக்குற டிசைன்ஸை அக்செப்ட் பண்ணி அதை கிளைண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெரிய விஷயம். தென் ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் டீம் ஃபார் அக்செப்டிங் மீ வாட் ஃபார் வாட் ஐ எம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே சைட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரம் சென்னை என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். குட் மார்னிங் டு ஆல். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆனுவல் மீட்டிங். ஆமாம், இந்த ஜெகவனசி கன்சிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு காரணம் மெர்பின் ஃபஸ்ட்டு லீட்ஸ் பண்ணி வச்சான். அடுத்த கிரிப்பிள்ஸில் வச்சு மனோ சார் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க தான் எனக்கு கூப்பிட்டாங்க, கால் பண்ணி நீ வந்த அப்பாயின்மெண்ட் அப்படின்னாங்க ஃபோன் பண்ணி. அடுத்த சென்னையில் ஜாயின் பண்ணோடனே இப்போ ராம் சார் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆனாங்க. ராம் சார் தான் எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லாத்தையும் கேர் பண்ணிட்டு இருக்காங்க, மொத்த டீமும் அப்போ அவங்கள வச்சா இருக்கு. அடுத்த லட்சுமண் சார் அவங்க வந்து சைட்டு வந்து நல்ல கைட் பண்ணி நல்ல லீட் கொண்டு போகிறாங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். என் பேர் கேப்ரியல். நான் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் சில பல சூழ்நிலைகளெல்லாம் விட்டு போயிட்டேன். சார் அதை பற்றி சொல்லுவாங்க, தனியாக சொல்லுவாங்க எதுக்கு போனால் என்ன அதுன்ட்டு. அதே மாதிரி சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் முன்னாடி அங்கே தான் இருந்தேன், இப்போ மறுபடியும் அங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுபோக எல்லாமே டீம் மெம்பர்ஸ் எல்லோருமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தரமாக இருக்குது, அதெல்லாம் சேர்த்து மறுபடியும் சென்னை வந்து இருக்க பிரான்ச்சஸில் ஒரு பெஸ்ட்டு பிரான்ச்சஸாக கொண்டு வரணுன்ட்டு எல்லாருமே பாடுபட்டுருக்காங்க, அது கண்டிப்பாக முன்னேறும். அதுபோக பெண் தலைமையில் நாங்கள் மறுபடியும் இது பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சரி, என் பேர் விக்னேஷ். ஸோ சைட் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா லட்சுமண் சார் தான் எல்லாருக்கும் தெரியும், லட்சுமண் சார். ஸோ அவர் மூலமாக தான் இந்த கம்பெனிக்கு வந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு, தேங்க்யூ சார். என்னென்னா கஷ்டப்பட்டு தான் இருந்தேன், கர்நாடகாவில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் தான் எனக்கு வேகன்சி கொடுத்தார், இப்படி சென்னையில் ஒரு ஜாப் வேகன்சி இருக்கவா அப்படின்னாங்க. ஸோ அப்படி வந்து தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம்
நான் சார் அப்புறம் துரை சார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும். நான் பார்த்துருக்கேன், ரூம்லேயே பார்த்துருக்குறேன். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை பற்றி தான் கேட்பாங்க, அதாவது அடுத்தடுத்த ஒர்க் எப்படி எடுக்கணுங்கிறத தான் யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆஃபீஸ்க்குல ராஜேஷ் சார், ராஜேஷ் சார் பற்றி சொல்லணும்னா அவர்கிட்ட நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், இன்டீரியர் ஒர்க்கு சம்மந்தமாக எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சூப்பராக கொண்டு போயிட்டீங்க சார். அப்புறம் காளிஸ்வரன் என்னுடைய தம்பி மாதிரி அவன், நான் ஃபஸ்ட்டு அவன் சைட்டை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், பிரவீன் சார் சைட்டை. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறான், சூப்பராக நல்ல நாலேஜ் இருக்குது, நல்லா கொண்டு போயிட்டுருக்கிறான். அப்புறம் கேப்ரியல் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் டக்குன்னு என் கூட மிங்கில் ஆகிட்டார். அப்புறம் வந்து ராமகிருஷ்ணன் சார், ஃபஸ்ட்டு உடனே நான் ஃப்ளாட்டுக்கு வந்தேன், வந்த உடனே எனக்கு சூப்பராக சப்போர்ட்டிங் கொடுத்தாரு அவர் தான். சூப்பராக, அதாவது அவர் இருந்தால் கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக இருக்கும், அவனை ஹாப்பியாக கொண்டு போவார். அப்புறம் சௌமியா மேடம், பிரான்ச் மேனேஜர், ஃபஸ்ட்டு அட்மினாக இருந்தாங்க, அப்புறம் பிரான்ச் மேனேஜர் ஆனாங்க. ஸோ அதுக்குண்டான தகுதி எல்லாமே அந்த மேடம்கிட்ட இருக்குது. அது எல்லாமே அதாவது அவங்க புதுசு புதுசாக லேர்ன் பண்ணிக்கணுங்கிற ஆசைப்பட்றாங்க. ஸோ சூப்பர் மேடம். அப்புறம் லட்சுமன் சார் சொல்ல தேவையில்லை, ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டாங்க. இப்போது ஒரு 3-4 சைட்டு சார் கையில் வச்சுருக்கிறாங்க, கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஸ்கூல் பில்டிங்லாம் வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக சென்னைக்கே எடுத்துருவாங்க, அது நல்ல நம்பிக்கை எனக்கே இருக்குது. அப்புறம் துரை சார், அவர் என்னுடைய அண்ணன் மாதிரி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இது பண்ணுவார். சைட்டில் வேலைன்னா தம்பி எங்கே இருக்க தம்பி, வா தம்பி கிளைண்ட்டிட்ட பேசணும் அப்படிங்கிறத என்னை கூட்டு போவார். வா தம்பி இதை பற்றி பேசணும், சைட்டை பற்றி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிலாம் கூட்டு போவார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே என்னை அடுத்த கருத்து கொண்டு வந்ததுக்கு. இவங்க ரெண்டு பேரால் தான் நான் அடுத்த ப்ரொமோட் ஆனேன், அது உண்மையை கண்டிப்பாக சொல்லணும். அப்புறம் கிருஷ்ணா, இந்த பையனும் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறான், அடுத்த கருத்துக்கு போயிடுவான் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் கிருஷ்ணன். நான் இப்போ தான் பரிச்சய அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன், லட்சுமணன் சார் தான் என்னை ஜாயின் பண்ணிவிட்டாங்க. தேங்க்யூ சார். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி அவ்வளோவா தெரியாது, கற்றுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுவேன் சார். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சௌமியா. நான் சென்னை பிரான்ச்சில் அட்மினாக ஜாயின் பண்ணியிருந்தேன், இப்போது சென்னை பிரான்ச் டிசைன் மேனேஜராக இருக்கேன். ஸோ நான் இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணது வந்து மனோ சார் மூலமாக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ மனோ சார் தான் நம்ம ஆஃபீஸ் பற்றி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய நம்ம ஆஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே சேரணும்னு எனக்கு இருக்கும் போது அட்மின் போஸ்டிங் தான் இருக்குது, ஸோ ஓகேவான்னு கேட்டாங்க. சரி பரவாயில்ல, ஸோ ஜாயின் பண்ணால் டிசைன் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிசைன் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்மின் ஜாயின் பண்ணேன். ஸோ மனோ சார் சொன்னோன்னே பட்டு சார் அப்புறம் எம்டி சார் எல்லோரும் அக்செப்ட் பண்ணி என்னை அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஒரு சென்னை பிரான்ச் ஜாயின் பண்ணும்போது நான் டிசைன் கற்றுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் வந்தேன். ஸோ வரும்போது பாலா சார் இருந்தாங்க சென்னை பிரான்ச்சில். ஸோ ஃபஸ்ட்டு டேவே எனக்கு வந்து ஐயோ எல்லாருமே அவங்கவுங்க வேலை பார்த்துட்ருக்காங்களே, நம்மளால் டிசைன் கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு, ஒருவேளை நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோன்ற ஒரு பயத்தில் தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டேலேருந்தே சென்னையில் வந்து ரொம்ப அப்போது டிசைன் வந்து பாலா சார் மட்டும் தான் பார்த்துட்ருந்தாங்க. அந்த பிஸி ஷெடியூல்லையும் எனக்கு டெய்லி வந்து கொஞ்சம் கிளாஸ் ஒன்று கொஞ்சம் சொல்லி கொடுத்து, ஸோ என்னாலேயும் டிசைன் பண்ண முடியுன்ற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்துட்டு ஸோ அட்மின் ஒர்க்கும் பார்ப்பேன், ஸோ டிசைனும் பண்ணுவேன். ஸோ அட்மின் ப்ளஸ் டிசைன் மேனேஜ் பண்ணி என்னை பார்க்க அலோவ் பண்ணது வந்து துரை சார். ஸோ அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. ஸோ எப்போல்லாம் நான் டிசைன் கற்றுக்கணும் அப்படின்ட்டு கேட்குறனோ அப்போல்லாம் வந்து சரி நீங்கள் இந்த ஒர்க் தான் பண்ணணும்னு சொல்லாமல் எனக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் என்னை நம்பி வந்து என்கொயரிஸ்லாம் டைரெக்டாகவே அவங்க வந்து ஃபாலோ பண்ண விட்டுருக்காங்க. ஸோ கிளைண்ட் ஒரு என்கொயரி போட்டாலும் உடனே என்னை நம்பி வந்து நீங்களே ஃபஸ்ட்டே பேசுங்க அப்படின்ற ஓப்பு எம்எல் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது பேசி தான் எனக்கு கொஞ்சம் கிளைண்ட்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடச்சிது. ஸோ அப்புறம் நான் அட்மின் ப்ளஸ் டிசைன் ரெண்டும் பார்க்கும்போது ஸோ எனக்கு அட்மின் சைட்லேயும் ஒர்க் இருக்கும், ஸோ டிசைனும் இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து எனக்கு ரொம்ப ராம் சார் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ராம் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது எனக்கு அவங்க ஹெல்ப் இருந்தனால நல்லா மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு.
ஸோ அப்புறம் லக்ஷ்மணன் சார், நாங்கள் டிசைன் பண்ணும்போது அதில் நிறைய தப்பெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து எப்படி டிசைன் இது பண்ண கரெக்ட் பண்ணோம், எப்படி நம்ம சப்போர்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபீஸே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ நான் சென்னை பிரான்ச்சில் மோஸ்ட்டாக நான் மட்டும்தான் பொண்ணு இருந்திருக்கேன். வருவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படி போயிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து நான் தனியாக இருக்கேன், ஒரு பொண்ணாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலே இருந்ததில்லை. ஸோ அந்த கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க எங்கள் பிரான்ச்சில். ஸோ என் சென்னை பிரான்ச் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த கம்ஃபர்டபுளாக நான் ஒர்க் பண்ண வச்சதுக்கு. ஸோ அப்புறம் ராஜேஷ் சார் ஆர்கிடெக்ட், பட் அவங்க வந்து கிளைண்ட் கிட்டலாம், நான் இப்போ புதுசாக மேனேஜரான, ஸோ எனக்கு கொஞ்சம் கிளைண்ட் கிட்டலாம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க ஒர்க் பிஸியாக இருந்தாலும் அது விட்டு ஸோ வந்து நமக்கு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறது, கண்டிப்பாக அது எல்லோருடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வர முடியாது. ஸோ எல்லாருமே எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாங்க. நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ, நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண விட்டாங்க. ஸோ அப்படி அலோவ் பண்ண விட்டனால தான் நமக்கு என்ன ஆகணும்னு விருப்பம் இருக்கோ அதை நம்மளால் பண்ண முடியுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே எனக்கு வந்து ஒரு ஒரு விதத்தில் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. விக்னேஷ் சாராக இருக்கட்டும், ஸோ ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணும்போது எனக்கு சைட் இன்ஜினியர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நான் கால் பண்ணி கேட்பேன், சார் உங்களுக்கு ஒர்க் இருக்கா வரணும்னு. இல்லை மேம் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கை டக்குன்னு முடிச்சுட்டு இதுக்காக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருமே நம்ம என்ன ஹெல்ப்னு கேட்டாலுமே, நம்ம எதுக்கு இவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல், ஒரு ஈகோ அப்படின்றது ஒன்று இல்லாமல் எல்லாருமே வந்து நமக்கோட மிங்கிளாகி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருடைய சப்போர்ட்டால் தான் நான் ஒரு நான் நினச்ச மாதிரி ஒரு இது இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இப்போ சென்னை டீம் அப்படின்னாலே ஒரு பாண்டு ஒரு இது அப்படின் இருக்கு. ஸோ அந்த பாண்டு வந்து நான் வந்ததுக்கப்புறம் பிரேக் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த பாண்ட் வந்து கண்டினியூ ஆகணும், நம்ம இப்படியே இருக்கணும். இப்போ நான் எப்படி ஒரு இதுலேருந்து அப்படியே ஒன்றுனா என்னை க்ரோ பண்ணுறதுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்களோ, அதே மாதிரி நம்மளும் ஹெல்ப் பண்ணி ஸோ எல்லோரையுமே அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இது தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சென்னை டீமாக இருக்கட்டும், நம்ம ஆஃபீஸில் எல்லாருமே நெக்ஸ்ட் லெவல் போவோம். தேங்க்யூ. சென்னை டீமில் புதுசாக யாரோ வந்திருக்காங்களாம், வேப்பூர் சைட்டை சென்னைக்கு கொண்டு போயிட்டாங்க. சென்னை டீமில் வேப்பூர் சைட்டு கொண்டு போயிட்டாங்க, அவரை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அவர் ஒரு வைரம், அவர் ஒரு முத்து. சார் அப்படி இல்லை, நான் எந்த டீமில் இருக்கேன்னு ஒரு டவுட்டு. ஏன் அப்படின்னா இல்லை சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். சம்பளம்ங்கிறது திருநெல்வேலி ஆஃபீஸில் இருந்து, மேனேஜர் வந்து மதுரை, கணக்கு வழக்கு மெட்ராஸ் ஆஃபீஸு. அப்போ நான் எந்த டீமில் இருக்கேன்னு ஒரு கன்ஃபியூஷனா. நீங்கள் ஜெகவானிசில் இருக்கீங்க. எங்கள் வைரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். எங்கள் வைரம் வந்து நான் பைலட்னு விளையாட்டுக்கு கூப்பிட ஆரம்பித்தேன். இன்னைக்கு வைரம் வைரமாக சென்னை டீமில் வந்து நிற்கி. எல்லாத்தையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. புது முகங்கள் பழைய முகங்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. என்ன பேசணும்னு சொல்லி வார்த்தையே வர முடியாது. அங்கே இருக்கும்போது சும்மா வருது. ஆஃபீஸில் இருந்து எல்லோரும் டிராயிங் போடுறதெல்லாம் நல்லா போட்டு விட்டுருந்தாங்க, அவங்க பாரில் போட்டு விட்டுருந்தாங்க. அந்த சைட்டில் கொண்டு வரும்போது சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதை கொண்டு வரது எவ்வளோ பாடுபடுதாங்க அப்படின்னு, படாத பாடு. சார் கூட ஒரு நாள் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஈஸியாக நீங்கள் சைட்டில் ஆஃபீஸ்லேருந்து டிசைன் போட்டுருந்தாங்க. அதை சைட்டுக்கு கொண்டு வரும்போது எப்பப்பப்பப்பா ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு டிரைவராக உள்ளே வந்து ஒரு சைட்டை பற்றி தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா ஜேனா நன்றி ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்பர் அவர் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, எப்பா வண்டி குட்டியான ஓட்டதுக்கு ஆள் வேணும் கொஞ்சம் வாப்பா அப்படின்னாரு. அப்போது போன்ற சைட்டு தான் இருந்தது திருநெல்வேலியில். அங்கே வந்து அவர் வர சொல்லிட்டு போயிட்டார், எங்கேயோ ஊரை சுற்ற போயிட்டார். ஆனால் வார்த்தை வரும் கோச்சிக்கிறாங்க,
மனசுல இருக்குது ஆனா வேற எதுவும் இல்லனா சோ சோ இப்படி சொல்லும்போதுங்க மறந்துறோம் வர சொல்லிட்டு அவர் போயிட்டாரு வந்து அட்டன் பண்ணியாச்சு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு வண்டி ஓட்டினோம் அதில் இருந்து காருக்கு மாற்றி விட்டாங்க தேங்க்யூ சார் காருக்கு மாற்றி விட்டு மேடமுக்கு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் சண்டி பாப்பா எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஏன்னா அவங்க கூட தான் அவங்கள காரில் கூட்டிகிட்டு போயிடுவான் ஒரு வாரத்தை கூட பேச மாட்டாங்க நான் பாட்டில் பாட்டை போட்டு கேட்டுட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வருவோம் அதில் இருந்து இப்போ காரில் இருந்து ஒரு நாள் அம்பை சைட்டுக்கு போயிருக்கும் போது சாரு ரமணி சார் ஜெயம்ஸ் எல்லோரும் வரும்போது நான் பாட்டில் காரை ஓட்டிகிட்டு வரேன் திடீர்னு மதுரையை பற்றி பேசுகிறாங்க மதுரை பற்றி பேசும்போது எப்போ அங்கே சைட்டு இன்ஜினியர் லீவ் போட்டானப்பா யாரப்பா அனுப்ப அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எப்போ அந்த சக்தியில் ஒரு நாள் போயிட்டு வர சொல்லு சார் நான் என்ன செய்ய நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா போய் நில்லு அப்படின்ட்டு எனக்கு அப்படி போய் நின்று தான் ஒன்றும் தெரியாமல் போய் நின்று தான் நீங்கள் வந்து சைட்டை வந்து ஓரளவுக்கு வேப்பூர் சைட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராஜெக்ட்னு அதை இப்படியே வந்து இப்போ ஒரு சைட்டு பார்த்து ஓரளவுக்கு நான் சைட் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் நான் வளர்ந்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு டிரைவராக இருந்து ஒரு இதாக சைட் இன்ஜினியராக வந்திருக்கும்போது ஒரு படிப்பு மட்டும் பார்க்காம ஒரு திறமையை பார்த்து கொண்டு வரும்போது ஹாப்பி எனக்கு வந்து ஒரு சில விதத்தில் எல்லோரும் இதில் இருக்க எல்லோரும் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்லுவாங்க இவங்களை பார்த்து கற்றுக்கிடணும் இவங்களை பார்த்து கற்றுக்கிடணும் அப்படிங்கும்போது ஒரு இதில் அதில் சாரை நான் பார்த்து கற்றுக்கிட்டது என்னோடய ஃபேமிலியை பற்றி கற்றுக்கிட்டது தேங்க்யூ என் பேர் ராமகிருஷ்ணன் துரை சார் என்ன அப்படின்னா ஸோ அது மாதிரி என்ன அப்படின்னா நம்ம கம்பெனியில் வந்து என்ன ஒரு ஸ்பெசிஃபை அப்படின்னா நீ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்களோ யூ ஹாவ் டு டூ உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் ஈவன் நீங்கள் வந்து என்ன போஸ்டிங் விரும்புகிறீங்களோ நீங்கள் அந்த போஸ்டிங் கூட ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் வந்து எனக்கு நிறைய இது கிடச்சிருக்கேன் ஆல்ரெடி லாஸ்ட் மீட்டிங் சொன்ன மாதிரி தான் பட் நான் யூஸ் பண்ணிக்கல பட்டு நான் இப்போ கொடுத்துருக்க இதை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா சென்னை டீமில் பாண்டு இருக்குது அப்படிங்க பாண்டு கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு என்ன அதாவது எங்களுக்கு எங்களோட ஈவன் என்னோடய பர்சனலு சௌமியாவோட பர்சனலு துரையோட பர்சனல் எல்லாருமே நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதில் வந்து விடுபட்டு அடுத்து நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிற அதில் தான் கான்சன்ட்ரேட் போவோமே தவிர மற்றபடி நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் இப்போ விக்னேஷாக இருக்கட்டும் சைட்டு முடிஞ்சு எல்லாம் 6 மணிக்கு வீட்டுக்கு தான் போகணும்னு நினைப்பாங்க ஆனால் இவர் வந்து ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி சைட்டில் என்ன நடந்திருக்கு இந்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்குது கிளைண்ட் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவார் லட்சுமணா இருக்கட்டும் துரையாக இருக்கட்டும் சைட் விசிட் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க எங்கே போகிறாங்க அந்த சைட்டில் என்ன பேசியிருக்காங்க என்ன கிளைண்ட்டு என்ன மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆஃபீஸில் ஷேர் பண்ணும்போது அடுத்த கிளைண்ட் வந்தாலும் நாங்கள் அதை மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அது வரைக்கும் ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ இப்போ டீம் அவங்களோட ஷேரிங் கொடுத்துருக்காங்க அவங்க இண்டிவிஜுவல் ஷேரிங் கொடுத்துருக்குறாங்க சென்னை டீம் வந்து கொஞ்சம் ஹார்ட்டுக்கு க்ளோஸ் ஆன டீம் என்ன காரணம் அப்படின்னா அதாவது அவங்க சென்னையில் இருந்தாலுமே பட் ஆனால் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்போ இருந்துகிட்டே இருக்கும் அதை க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் அண்டு துரை ஆமாம் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னு நினச்சா அது ரொம்ப பாசிபிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணது இவங்க தான் ஆமாம் கண்டிப்பாக ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து துரை தனியாக இருக்காங்க நமக்கு வந்து தனியாக இருக்கும் அவன் எனக்கு கால் பண்ணி பேசும்போதுமே பார்த்தீங்கன்னா சார் நான் மட்டும் தனியாக இருக்கேன் எப்படியாவது இந்த ஏரியாவில் ஒரு 10-15 பேராவது ரூமில் கொண்டு வரணும் சார் என்ன சார் பண்ணணும் அடிக்கடி என்கிட்ட கேட்டே இருப்பான் அப்போ கம்பெனியும் டஃபான சிச்சுவேஷனில் தான் போச்சு அப்போது அவனை வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ண விட்டு உன்னோட இதுலேயே நீ போதுற நம்ம தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணும்போது இப்போ இந்த உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லீடர் வந்து இன்னொரு லீடர் உருவாக்க தான் செய்வார் கண்டிப்பாக அதுதான் லீடர்ஷிப்போட குவாலிட்டி ஸோ மொத்த டீமுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணேன்னா அதை வந்து எல்லாருக்கும் கரெக்டாக கன்வே ஆகிருக்கும் ஈக்குவலாக அதை பற்றி நம்ம ரீதிங் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ அந்த பர்சனாலிட்டி வந்து அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும் நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு பற்றி சொல்லலாம் பட் ஆனால் ராமகிருஷ்ணனுக்கு இவங்க எல்லாரை பற்றியும் தெரியும் நான் அதையும் சொல்லிக்கிறேன் அவனுக்கு யாருமே ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க அவனுக்கு எல்லாரை பற்றியும் தெரியும் உண்மைதான் அது எல்லாரை பற்றியும் தெரியும் அவனை பற்றியும் அவனுக்கு தெரியும் அது வந்து பெரிய குவாலிட்டி அதை அவன் வெளியே காட்டலை
அது வந்து ரொம்ப ஹைடாகவே வச்சுருக்கான். அவன்கிட்ட க்ளோஸாக இருந்த ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அவனை பற்றி தெரியும். ஸோ அது சென்னை டீமுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு நான் முக்கியமாக வந்து சக்தி அண்ணனை பற்றி சொல்லணும். நான் அதுக்கு தான் மேடைக்கே வந்தேன் ஆக்சுவலாக. அதாவது சார் நானும் சென்னைக்கு அடிக்கடி போவோம் வருவோம். அப்போது வேப்பூரில் செம்ம சைட் இருக்குது. சைட் இருக்கிறதே ஞாபகம் இல்லைன்ற அளவுக்கு நம்மளால் வேலை பார்ப்பாப்பில்ல, அது வேறு விஷயம். ஆமாம், இருந்தாலும் சைட்டை நிப்பாட்டி பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வரும். அப்போ சக்தி நான் கூப்பிடுவோம், கூப்பிட்டு மெயின் ரோட்டில் வச்சு தான் பேசுவோம். சைட்டு கூட சில நேரம் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்போது கூப்பிட்டு பேசும்போது எனக்கு ஹார்ட் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இவருக்கு எதாவது பண்ணணுமே, இவருக்கு எதாவது பண்ணணுமேன்னு ரொம்ப ஃப்ளோ ஆகாது. அதோட ஃபீலிங் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இவரை நான் மீட் பண்ணி பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னு தேடி பார்க்கும்போது இவர் நிலைமையில நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துலன்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். வேப்பூரில் தனியாலா அவர் இருக்கிற ரூமு, ஒரு தடவை இவர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார், அதில் தான் இவரோட வீடே நான் பார்த்தேன். ஒரு சின்ன ரூம் தான், அதில் குழந்தைங்க எத்தனை எத்தனை குழந்தைங்கன்னு உங்களுக்கு மூணு ரெண்டு எனக்கு அதே தெரியாது. பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு இவர், அது யாருக்குமே தெரியல. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகி சார்ட்டை நான் அழுகிற சுச்சுவேஷன் போயிட்டேன். ஆனால் இவருக்கு அது தெரியாது. காரில் ரிட்டர்ன் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் நினச்சா எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அவருக்கு எதாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. நான் வேப்பூரில் அந்த வேப்பூர் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு தெரில, அங்கே வந்து அந்தளவு ஃபெசிலிட்டி உள்ள ஊர்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு சின்ன குக்கிராம மாதிரி தான். அதில் தனியாக ஒரு ரூமில் இருந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஒத்த ஆளாக இருந்து அங்கே டீல் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை மாதிரி அவங்கவுங்க சிச்சுவேஷனில் அவங்கவுங்கள அவங்க யோசிச்சு பார்க்கணும். ஆப்போசிட்டில் இருக்கவங்கள யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட குவாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே இடத்துல வேறு ஆளில் நம்ம யோசிச்சு பார்த்து அதே வேப்பரை நான் இருப்பேனு கேட்டிங்கன்னா என்னால் முடியாது. ஆனால் அவர் ஒத்த ஆளாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. என்ன ரொம்ப லவ்யூண்ணே, தேங்க்யூ தேங்க்யூ சார். டோட்டல் டீம் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இருக்குது இந்த இயரில். அதை தட்டிட்டு போகிறது யார்? The most soundable team in hall, so most friendly team, teamwork team, Chennai. So and the award kudukkuradhukku madam sarum kandippa vandha nalla irukum na sir.